ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல ஸ்கீம். இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த திட்டத்தோட நேம் பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தைக்கான திட்டம், இரண்டு பெண் குழந்தைகளுக்கான திட்டம். அதாவது ஒரு குழந்தைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும், ரெண்டு குழந்தைகள் வச்சுருக்கிறீங்கன்னா அதையே ஷேர் பண்ணி தருவாங்க. இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவித்தல், பெண் சிசு வதையை ஒழித்தல், ஏழை குடும்பங்களிலிருந்து வந்த பெண் குழந்தைகளுக்கு நல்வாழ்வு அளித்தல், பெண் குழந்தையோட மதிப்பை உயர்த்துறது, அதுக்காக தான் மெயினாக இந்த ஸ்கீமை கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமுக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை இருந்தால் உங்களுக்கு 50,000 ரூபா டெபாசிட் பண்ணுவாங்க, ரெண்டு குழந்தைய இருந்தால் பிரித்து 25,000 25,000 ரூபா உங்களுக்கு டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுற குழந்தைகளுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு 3,00,000 ரூபா கிடைக்கும். இதே ரெண்டு குழந்தை இருக்கும்போது உங்களுக்கு அதை பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் 1.5 லட்சமாக உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஒரு பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் முதல் பிரசவத்தில் ஒரு குழந்தையும் ரெண்டாவது பிரசவத்தில் ரெண்டு பெண் குழந்தையும் பிறந்தால் முதல் பிறந்த பெண் குழந்தைக்கு பாதி அமௌண்ட்டும் ரெண்டாவது பிறக்க போகிற குழந்தைக்கு பாதி அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. அதாவது ரெண்டாவது பிரசவத்தில் ரெண்டு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு பாதி அமௌண்ட் ரெண்டு குழந்தைகளுக்கும் சேர்ந்து கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கிடைக்கிற ஃபைனலாக கிடைக்கிற 3 லேக்ஸ் உங்களுக்கு பாதி பாதியாக பிரித்து கொடுப்பாங்க. அதில் முதல் டெலிவரியில் பிறந்த அதாவது முதல் பிரசவத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கும் 1.5 லட்சமும் ரெண்டாவது டெலிவரியில் உங்களுக்கு பிறந்த ரெட்டை குழந்தைக்கு அந்த 1.5 லட்சத்தை ஷேர் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனாலும் உங்களுக்கு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணுற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கிற வட்டியை உங்களுக்கு டெபாசிட்டாக போடுவாங்க. 6ஆம் ஆண்டிலிருந்து 20ஆம் ஆண்டு வரை உங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அதாவது உங்களுக்கு படிப்புக்கு ஒரு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கணும், ஆண் குழந்தைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பின்னால் நீங்கள் ஆண் குழந்தைய தத்தெடுக்கவும் வளர்த்தக்கூடாது. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற பேரண்ட்ஸ் அவங்கள யாராவது ஒருத்தர் 35 வயசுக்குள்ளே அவங்க கருத்தடை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் எல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பெண் குழந்தைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆண்டு வருமானம் 50,000க்கு கம்மியாகும். இல்லை ரெண்டு பெண் குழந்தைகள் வச்சுருக்கீங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் 24,000க்கு கம்மியாகவும் இருக்க வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். பயனடையும் குழந்தை அதாவது ஒரு குழந்தைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குழந்தை 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது வருமான சான்று, இருப்பிட சான்று அதாவது உங்களோட முகவரி, ப்ளஸ் கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டதுக்கான ஒரு சான்றிதழ், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், ஜாதி சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பெற்றோர்களோட வயது சான்றிதழ், அவங்களோட ஏஜ் சர்டிஃபிகேட், ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட், உங்களோட ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ், அதோட ப்ளஸ் குடும்ப புகைப்படம், ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தோட சேர்ந்து நின்று ஒரு ஃபோட்டோ. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டு முடியும் போது உங்களுக்கு இந்த ஸ்கீம் அதாவது உங்களுக்கு டெபாசிட் பண்ணப்பட்ட 25,000மோ அல்லது 50,000மோ அந்த நிலையான இந்த அமௌண்ட்டுக்கான வட்டியோடு சேர்ந்து 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் அவங்கள போய் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது மாவட்ட திட்ட அலுவலர் அவங்கள அவங்கக்கிட்ட போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம்.
அல்லது நீங்கள் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள், விரிவாக்க அலுவலர்கள், ஊர் நல அலுவலர்கள் இத்திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. அதையே ஃபில் பண்ணி நீங்கள் பிடிஓ ஆஃபீஸில் கிடைக்கும். இதெல்லாமே இதைய ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதே ஆஃபீஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, பெண் குழந்தைகளை ஊக்குவிக்க முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.